வணக்கம். எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் காணவில்லை என்ற அறிவித்தலை பார்ப்போம், பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முள்ளிமுனையைச் சேர்ந்த சமயகாந்த் என்பவர் யூஃபைல் நகரில் கடந்த 9 திகதியை தொடக்கம் காணவில்லை என்று அறிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக 9 திகதி வியாழக்கிழமை இரவு தொடக்கம் இவரை காணவில்லை என்ற அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. ஆகவே இவரை பற்றிய தகவல் தெரிந்தால், நண்பர்கள் தெரிந்தால் இந்த நாம் தரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துமாறு மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம். தொடர்பு இலக்கம் 05-67-74-18-65. இன்னுமொரு தொடர்பு இலக்கம் 05-31-80-72-80. இந்த செய்தியை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வையுங்கள். அன்பு உறவுகளே, இந்த புகைப்படங்களை பார்த்த பின்பு நீங்கள் உடனடியாக ஊகித்து கொண்டிருப்பீர்கள், எங்கே ஒரு நாட்டுக்கு ஒரு உதவித்தொகை அதாவது உணவுப் பொருட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் சவுதி அரேபியா மன்னர் ஹிங் சல்மானின் உதவி அமைப்பின் ஊடாக இவை சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஊகித்திருப்பீர்கள். கண்டிப்பாக இது இஸ்ரேல் தாக்குதலின் பிறகு அவதியுறும் காசா மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சவுதி அரேபியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் தொடக்கம் வாகனத்துடனே ராஃபா எல்லையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் சகாம் பிரச்சாரம் மூலம் இதுவரை 458 மில்லியன் நன்கொடை பெறப்பட்டிருக்கிறது. அதாவது காசாவில் இருக்கும் பாலத்தீனியர்களுக்கு உதவி வழங்குவதற்காக சகாம் மேடையில் தேசிய நிதி திரட்டும் பிரச்சாரம் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இவை தொடங்கப்பட்டது. சகாம் தளத்தை 668,000 அதிகமானோர் அணுகியிருக்கின்றனர். அவர்களின் பிரச்சாரத்தின் பலனாக 123 மில்லியன் நன்கொடை அளித்துள்ளனர். ஆகவே சகாம் செயலியின் இணையதளம் மூலம் பொதுமக்கள் நன்கொடை பங்களிப்பை செய்யலாம். நன்கொடையாளர்கள் பிரச்சாரத்தின் அல் ராஜி வங்கிக்கு நேரடியாக நிதியை மாற்றலாம் என்ற தொடர்பான செய்தியையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்து வானிலை பற்றிய ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று. சவுதி அரேபியாவில் திங்கள் தொடக்கம் வியாழன் வரை மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யும். சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் திங்கள் தொடக்கம் வியாழன் வரை மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தேசிய வானிலை மையம் எச்சரிக்கை வழங்கியுள்ளனர். மழையுடன் கீழ்நோக்கிய காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுவதுடன் ஈசான், அசீர், அல் பஹா, மக்கா ஆகிய இடங்களில் திங்களன்றும் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்கள் கன மற்றும் மிக கனமழை பெய்யலாம். குறிப்பாக அல் பஹா, மக்கா, மதீனா, தாஃபுக், வடக்கு எல்லைகள், ஹாசிம் ஆகிய இடங்களில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இது வானிலை பற்றிய அறிவித்தலில் கூட செவ்வாய் தொடக்கம் வியாழன் வரை கிழக்கு பகுதி ரியாத் ஆகியவை பாதிக்கப்படும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கனமழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படும். அதேவேளை இதா, பஹரா, ராஃபிக், ஹுலைஸ், அல் லைத் மற்றும் அல் ஹுன்ஃபுதா ஆகிய பகுதிகளில் எச்சரிக்கையும் வழங்கப்படுகின்றது. கூடுதலாக யான்பு, அல் ஐஸ், பதர், வாடி அல் ஃப்ரா, உம்லுச் மற்றும் அல் வாஜ் ஆகிய இடங்களில் செவ்வாய் கனமழை பெய்யும். அதே நேரங்களில் மெக்கா, தைஃப், அல் யூம், அல் ஹமில், அல் அரிசியத் மற்றும் சைம் ஆகிய பகுதிகளில் புதன்கிழமை கனமழை பெய்யும். வானிலை நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் ஊடக அறிக்கை சொல்கின்றன. இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றையும் பார்த்து விடுவோம். வெளிநாட்டவர்களுக்கு தமது அத்தியாவசிய சேவைகளை வழங்க இத்தா இந்தியன் விஎஃப்எஸ் தொழிலாளர்களை நவம்பர் 17 யாம்போ மெகலாவுக்கு வருகை தர இருக்கின்றார்கள் என்று துணை தூதரகத்தின் அறிவித்தலும் கூட. ஹயாட் ஆர்டிவா ஹோட்டல் யாம்பு ட்ரவனில் வணிகத் துறைமுகத்துக்கு எதிராக அமைந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட காலை 8:30 தொடக்கம் தூதரகம் தமது ஊழியர்களிடமிருந்து தேவையின் உதவிகள் கிடைக்கும் என்றும், பாஸ்போர்ட் புதுப்பித்தல், சான்றொப்பம் தொடங்குதல், சேவை தேவைப்படும் வெளிநாட்டு உள்ளங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விஎஃப்எஸ் முன் அனுமதிகள் கட்டாயம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்கள் அல்லது கொமெண்டிலும் கேளுங்கள்.
இணைப்பை பயன்படுத்தி சிபிஐ தேவைப்படுபவர்கள் நியமன திகதிக்கு 7 நாட்களுக்கு முன்வதாக எடுக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். சவுதி அரேபிய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள விதிகளுக்கு இணங்க முழுமையாக இணங்க வேண்டும், பெயர் சேவைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் தூதரக அதிகாரிகள் உங்களை சொல்லி நிற்கின்றார்கள். இது இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல். தூதரக அதிகாரிகள், அதாவது இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி, உங்கள் பகுதிகளுக்கு இதுபோன்று வரும் நேரத்திலும் இந்த சேவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து விடலாம். அடுத்து ஒரு நண்பர் கொமெண்ட் செய்திருக்கின்றார், அவர் தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். கண்டிப்பாக அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்ற விடயம் எனக்கு உண்மையில் புரியவில்லை. காலை வணக்கம் சகோதரா, உங்கள் செய்தியில் சில மாற்றங்கள் தேவை. என்னவென்றால், முதலில் நல்ல செய்திகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் கெட்ட செய்தி நல்ல செய்திகள் என்று இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அப்படி பிரித்து சொல்கின்றாரா தெரியவில்லை. கொமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ஏற்ற வகையில் மாற்றங்கள் செய்யலாம். கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஒன்று, மகளை வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்த சவுதி அரேபியா மதகுரு விடுதலை. சவுதி அரேபியாவின் பிரபலமான இஸ்லாமிய போதகரும் மதகுருவுமான ஷேக் ஃபைசான் அல் ஹம்தி தனது 5 வயது மகளை வல்லுறவுக்கு உட்படுத்தி துன்புறுத்தி கொலை செய்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தான் செய்த கொலைக்கு ஈடாக குருதி பணத்தை தனது மனைவிக்கு செலுத்திவிட்டு அவர் செய்த கொலை குற்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டதாக சவுதியிலிருந்து கிடைக்கும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அவரது விடுதலையை கண்டித்து மனித உரிமைகள் அமைப்பு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளனர். 5 வயது குழந்தை லாமியா அல் ஹம்தி கடந்த டிசம்பர் 25, 2011 கடுமையான காயங்களுடன் குற்றியீடாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சென்ற வருடம் அக்டோபர் 22 உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லாமியா அல் ஹம்தியின் தந்தையும் சவுதி அரேபியாவின் பிரபலமான தொலைக்காட்சி இஸ்லாமிய போதகரும் மதகுருவுமான ஷேக் ஃபைசான் அல் ஹம்தி லாமியா அல் ஹம்தியின் துன்புறுத்தல் காரணமானவர் என்று விசாரணையின் மூலம் அறிவுறுத்தியிருப்பதுடன் சவுதி அரேபியா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட லாமியா வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை பரிசோதனையின் போது கண்டறியப்பட்டு அதற்கு காரணமானவர் அவரது தந்தை என்ற விடயம் பரிசோதனையின் பொழுது தெரிய வந்தார். அது மட்டுமன்றி அவரது இடது கையில் எலும்பு முறிவும் கைவிரல்கள் ஒன்றிலிருந்து ஒரு நகம் கலட்டப்பட்டும் தலையில் மண்டையோடு உடைந்தும் இருந்தது. அதிகாரிகளின் விசாரணையின் போது அல் ஹம்தி தான் தனது மகளை துன்புறுத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்றாலும் சவுதி அரேபியாவில் அமுலில் இருக்கின்ற நீதிமன்றம் அவரை கொலைக்கு பகரமாக குருதிப்பணத்தை தாய்க்கு வழங்குமாறு பணித்து அவரை விடுதலை செய்துவிட்டது. சவுதி அரேபியாவில் அமுலில் இருக்கும் நீதியின் பிரகாரம் தனது பாதுகாப்பில் இருக்கும் குழந்தையை அல்லது மனைவியை கொலை செய்யும் குற்றத்துக்கு தண்டனையாக மரண தண்டனை தந்தை அல்லது கணவனுக்கு தீர்ப்பாக தீர்ப்பளிப்பதில்லை. இந்த தீர்ப்புக்கும் செய்கைக்கும் எதிராக லால் லாமியா அல் ஹம்தி பேசுகின்ற என்ற தலைப்பில் உலகில் இருக்கின்ற பல சமூக சேவை அமைப்புகள் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கின்று நீதி கேட்டு களமிறங்கியிருக்கின்றனர். இந்த கொலைக்கு நட்ட ஈடாக சுமார் 50,000 அமெரிக்க டாலர்களை ஃபைசான் அல் ஹம்தி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் நாத்திகம் பேசியவருக்கு மரண தண்டனையா? கடவுள் மறுப்பு கொள்கையான நாத்திகம் பேசினால் மரண தண்டனை விதிக்கப்படுமா சவுதி அரேபியாவில்? சவுதி அரேபியாவில் நாத்திகம் சார்ந்த கருத்துக்களை பேசுபவர்கள் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டு வருகின்றன. அதில் 2015 அகமத் அல் ஹம்சி என்பவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அந்த நாட்டு மக்கள் கொண்டாடப்பட்டதாம். சவுதி அரேபியாவில் செய்யும் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை பேசியவருக்கு அந்த நாட்டில் மரண தண்டனை விதித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றதாம். 2014 சவுதி அரேபியாவின் அல் பட்டின் நகரத்தில் வசித்து வந்த அகமத் அல் ஹம்ரி என்பவர் அந்த நாட்டின் சமயத்துக்கு எதிரான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்ததன் அடிப்படையிலும் அதில் இஸ்லாம் மற்றும் அவர்களின் தீர்க்கதரிசியான முகமத் என்பவற்றை துறந்து கடவுள் மறுப்பு கொள்கை பேசியதாக கைதாகியிருந்தார். நாத்திகம், இருவெளி ஆகிய 2 காரணங்களுக்காக அகமத் கைது செய்யப்பட்டிருந்தார். 2015 வழக்கு விசாரணையில் அவருக்கு மரணத்தை விதித்து தீர்ப்பு உத்தரவு வழங்கியிருக்கிறார். ஆகவே நாம் சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், சவுதி அரேபியாவில் நாத்திகம் பேசுவது, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை பேசினாலும் தண்டனை உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். சவுதி அரேபியா மனித உரிமைகள் பதிவுகளுக்கு எதிராக சர்வதேச உரிமை
தொடர்ச்சியாக கண்டனம் வெளியிட்டு வரும் அதே நிலையில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகள் கீழ்நிலையில்தான் இருக்கின்றன. ஆகவே இது கவனித்தல் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றாக மாறியிருக்கின்றன. நன்றி மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு சந்திப்போம்.